வணக்கம். பத்தாம் வகுப்பு தமிழ் திருக்குறள். பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான திருக்குறள் செல்லமுத்து கந்தசாமி. அதிகாரம் 36, மெய்யுணர்தல் உண்மையறிதல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எப்பொருளையும் தன்மையின் தோற்றத்தினால் மயங்காது உண்மை அறிவதே மெய்யுணர்வாகும். அதாவது வெளித்தோற்றம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்பார்கள். வெளி தோற்றத்தை கண்டு நாம் மயங்கிவிடக்கூடாது. இன்று கொரோனா கூட 3 விதத்தில் ஏபிசி என்று இருக்கிறது. அதன் தோற்றத்தினை கண்டு நாம் மருந்து அருந்த முடியாது. அதனுடைய உண்மையான தோற்றத்தை அறிந்து மருந்து அருந்துவது சிறந்தது. மெய்யுணர்தல் வேண்டும். நன்றி.